அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் திருச்செந்தூர் பற்றியும் திருச்செந்தூரில் இருக்க நாளிக்கிணறை பற்றியும் தான் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கீழே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக பக்தர்களால் போற்றப்படும் திருச்செந்தூரில் காயத்ரி மந்திரத்தின் 24 எழுத்துக்களும் இந்த தலத்திற்கு தீர்த்தமாக இருந்ததாகவும் கூறப்படுது. இவற்றில் கந்த புரஷ்கனி எனப்படும் நாளிக்கிணற்றில் மட்டுமே பக்தர்கள் தற்போது நீராடி வருகிறார்கள். கோயிலுக்கு தெற்கே நாளிக்கிணறு உள்ளது. பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறிய கிணறாக ஒரு சதுர அடி பரப்பும் 7 அடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்தம் உவர்ப்பு அற்ற நீராகத்தான் திகழ்கிறது. சமுத்திர கரையோரம் இப்படி இனிய நீராக அமைந்துள்ளது கந்த பெருமானின் அருளால்தான். இது நீராடுபவர்கள் சகல நலன்களையும் பெறுவாங்க. கடற்கரையில் அமைந்திருந்த சில தீர்த்த கிணறுகள் மணல் மூடி தூர்ந்துவிட்டனர். அந்த தீர்த்த கட்டளைகளுக்கு குறிப்பிடும் கல்வெட்டுகளும் மறைந்துவிட்டனர். தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் இடையே 6 நாட்கள் கடுமையான போர் நடந்ததாம். அசுரப்படைகள் வீழ்ந்த பின்னர் சூரபத்மன் மாமன்னராக உருவாகினான். முருகப்பெருமானின் தனது கோவிலான மாமரத்தை இரண்டாக பிளந்தான். மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொரு பகுதி மயிலாகவும் மாறியது. இதற்கு பின்பே முருகன் சேவல் கொடியுடனும் மயில் வாகனத்தோடும் காட்சி புரிகின்றார். அது மட்டுமில்லாமல் சூரபத்மனுடன் போர் முடித்த பின் தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்படவே முருகன் தனது வேலால் கிணறு ஒன்றினை உருவாக்கினான். அக்கிணறே நாளிக்கிணறு என்றும் அழைக்கப்படுது. 14 அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான இந்த கிணற்றின் நீர் உப்பாகவும் கருகிய நிறத்தோடு இருக்குமாம். இந்த கிணற்றில் உள்ளேயே மற்றொரு கிணறு உள்ளது. 1 அடி மட்டுமே உள்ள இந்த கிணற்றின் நீர் தெளிவாகவும் மிகவும் சுவையாகவும் இருக்குமாம். ஒரே கிணற்று பகுதியில் இருவேறு சுவை கொண்ட கிணறு அமைந்தது அதிசயமாக பார்க்கப்படுது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆலயத்தை சுற்றி அமைந்துள்ள 24 தீர்த்தங்கள் இருக்கு. முகராம்ப தீர்த்தம், இதில் மூழ்குவோர் கந்த கடவுளின் கருணை அமுதத்தையும் பருகுவாங்க. தெய்வானை தீர்த்தம், இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் ஆடை அணிகலன், போஜனம், தாம்பூலம், பரிமளம், பட்டு, பூ, அமளி என்கின்ற இன்பத்தை பெறுவாங்க. பள்ளி தீர்த்தம், இந்த தீர்த்தம் ஒருமையுள்ளத்துடன் பிரணவ சுரூபமாய் பிரகாசிக்கின்ற கந்த பெருமானின் திருவடிவ தாமரையை தியானிக்கும் ஞானத்தையும் கொடுக்கும். லக்ஷ்மி தீர்த்தம், இந்த தீர்த்தம் மூழ்குவோர் குபேரன் அடைவதற்குரிய செல்வங்கள் அனைத்தையும் பெறுவாங்க. சித்த தீர்த்தம், காமம், வெகுளி, மயக்கம் என்னும் முக்குறங்களுக்கு நீங்கி முக்தி தடையாக்கி உடல் உலக பைசாசு என்கின்ற பகைகளை விலக்கி முக்தி வழியை நாடச் செய்யும். திக்கு பாலகர் தீர்த்தம், கங்கை, யமுனை, காவிரி முதலிய தீர்த்தங்கள் கொடுக்கும் பலனை தரும். காயத்ரி தீர்த்தம், அநேக வேள்விகளை செய்தவர் அடைகின்ற பலன்களை அருளும். சாவித்ரி தீர்த்தம், பிரம்மாதி தேவர்களும் காண்பதற்கு அரிய உமாதேவியின் பொன்னென வடிவங்களை பூஜித்த பலனை கொடுக்கும். சரஸ்வதி தீர்த்தம், சகல அகல புராணங்களையும் அறிந்து தகுதி அறிவை கொடுக்கும். ஐரவாத தீர்த்தம், சந்திர பாதகை முதலிய நதிகளில் நீராடிய பலனை பெறும். பைரவ தீர்த்தம், இந்த தீர்த்தத்தில் நீராடியோர் பல புண்ணிய நதிகளில் மூழ்கியோர் அடையும் பலனை அடைவாங்க. துர்க்கை தீர்த்தம், சகல துன்பங்களும் நீங்கி நன்மை கிட்டும். ஞான தீர்த்தம், இறைவனை பரவுவோருக்கும் பரவி வருவதற்கு நினைவோருக்கும் நன்மையை கொடுக்கும். பல தீர்த்தங்கள் அனைத்துமே நமக்கு நன்மையை கொடுக்கிற வகையில் தான் இருக்குது இந்த திருச்செந்தூர் நாளிக்கிணற்றில் இருக்கும் தீர்த்தமானது. இந்த திருச்செந்தூருக்கு வரும் மக்கள் முதலில் கடலில் நீராடிய பின்னர் நாளிக்கிணற்றில் நீராடிவிட்டுதான் இந்த கோவிலின் உறையும் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பது விதிமுறையாக பார்க்கப்படுகிறது. தமிழர்களின் கடவுள் என்று முருகப்பெருமானுக்கு மற்றொரு பெயரும் இருக்குது. தமிழ் மக்களின் சரித்திரத்தில் முருகனின் வழிபாடு எப்பொழுதும் இருந்து வந்துட்டிருக்கிறத நம்ம எல்லோருக்கும் தெரியும். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று முருகன் மலை மீது கோவில் கொள்வதை பற்றி கூறப்படும் ஒரு வாக்கியமும் இருக்குது.
ஆனால் பொங்கி வரும் கடல் அலை செந்தில் ஆண்டவனின் பாதம் பணியும் கடற்கரையில் கோவில் கொண்டிருக்கும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் சிறப்புகளெல்லாம் நம்ம இந்த பதிவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு ஆன்மீக தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். மிகவும் பழமை வாய்ந்தது இந்த திருச்செந்தூர் கோவில். இங்கிருக்கும் முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவர் என்றும் அழைக்கப்படுறாரு. இங்கு சூரபத்மனை போரில் ஜெயித்ததால முருகன் செயந்தி ஆண்டவன் என்றழைக்கப்பட்டு காலப்போக்கில செந்தில் ஆண்டவன் என மருவியதாம். அதே போல இக்கோவிலில் இருக்கும் ஊரும் திருசெயந்தியூர் என்றிலிருந்து திருச்செந்தூர் என்றும் மாறியது. முருகனின் ஆறுபடி வீடுகளில் இரண்டாவது தளமாகவும் கடற்கரை ஓரத்தில் இருக்கும் ஒரு படை வீடாகவும் இருப்பது இந்த திருச்செந்தூர் தான். கந்த புராணத்தின்படி கச்சையப்ப சிவசாட்சியார் தேவர்கள் மனிதர்கள் மற்றும் அனைத்தையும் காப்பதற்காக அசுரர்களை அழிக்கவும் ஐப்பசி மாதம் வளர்ப்பிறையில் இருந்து 6 நாட்கள் யாகம் வளர்த்து கும்பத்தில் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து சிவசாட்சியாரும் மற்றவர்களும் முருகனுக்கு சஷ்டி நோன்பு இருந்தனர். இதனால் மனம் குளிர்ந்த முருகன் அவர்களுக்கு அருளினார். இதனை நினைவு கூறும் விதமாகத்தான் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு சஷ்டி விரத விழா ரொம்பவே விமர்சையாக பக்தர்களால் கொண்டாடப்படுது. தேவர்களுக்கு உதவ சிவபெருமான் தனது நெற்றி கண்ணிலிருந்து தோற்றுவித்த 6 சக்திகள் 6 குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு 6 உருவங்களும் ஒன்று சேர்ந்து முருகனாக உருவு பெற்றார். 6 முகத்தில் தனது உருவில் கொண்டிருப்பதால முருகனுக்கு 6 முகம் என்ற பெயரும் இருக்கு. சூரபத்மனுடன் போர் புரிந்து இந்த கடற்கரைக்கு முருகப்பெருமான் வந்தபோது நவகிரகங்களின் சுபகிரகம் ஆனவரும் தேவர்களுக்கு குருவாக இருப்பவரான குரு பகவான் இங்கு தவமின்றி கொண்டிருந்தார். சிவனின் மைந்தனனான முருகனை பணிந்து வணங்கிய குரு பகவான் அசுரர்களின் வரலாற்றை பற்றி கூறி சூரபத்மனை போரில் வெல்வதற்கு முருகப்பெருமானுடன் அவரது படை வீரர்களும் ஆலோசனை செய்து சிறந்த அறிவுரைகளை வழங்கினாராம். இதனால் மிகவும் மகிழ்ந்த முருகப்பெருமான் தான் இங்கே கோவில் கொள்ளும் வரத்தை அருளினார். இதனால் மகிழ்ந்த குரு பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பினார். எனவே இங்கு கோவில் கொண்டிருக்கும் ஜெயந்தி நாதரை வணங்குவதால குரு பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கின்றது. முருகனுக்கு 6 படை வீடுகளில் என்று வழக்கமாக கூறப்படும் ஒரு வாக்கியமாக பார்க்கப்படுது. போர் வீரர்களின் குழுமத்தை படை என அழைப்பார்களாம். முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்கு தனது போரிடும் படை வீரர்களோடு தங்கியிருந்த இடம் திருச்செந்தூர் தலமாகும். எனவே படை வீடு என அழைக்கப்படும் தகுதி திருச்செந்தூருக்கு மட்டுமே இருக்கிறது. அதே நேரத்தில் தன்னை காண வரும் பக்தர்களின் அனைத்து கஷ்டங்களையும் போக்கும் முருகனின் ஆற்றுப்படுத்தும் அதாவது ஆறுதல் அளிக்கும் வீடுகள் 6 படையாக மாறிப்போனது. சூரபத்மனை ஐப்பசி மாதம் சஷ்டி தினத்தில் முருகப்பெருமான் வதம் செய்ததால இங்கு கந்த சஷ்டி விழா ஐப்பசி மாதத்தில் மிக சிறப்பான முறையில் இக்கோவிலில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. கந்த சஷ்டி விழாவின் போது மக்களின் நன்மைக்காகவும் சண்டியாகம் செய்யப்படுகிறது. 6 நாட்கள் நடக்கும் இந்த கந்த சஷ்டி விழாவை காண லட்சக்கணக்கான மக்கள் திருச்செந்தூர் கோவில் மற்றும் கடற்கரை பகுதிக்கு வருவாங்க. இங்கு கோவில் கொண்டிருக்கும் செந்தில் ஆண்டவர் நவகிரகங்களின் குரு பகவானின் சாரம்சாத்தத்தை கொண்டவராக இருக்கின்றார். எனவே ஜாதகத்தில் குரு பகவானின் அருள் பெற்று அவரது திசை காலத்தில் சிறந்த நன்மைகளை பெற பக்தர்கள் பெருமளவில் இக்கோவிலுக்கு வந்து வழிபடுறாங்க. இந்த திருச்செந்தூர் கோவில் சிறந்த குரு பரிகார தலமாகவும் திகழ்கிறது. இக்கோவிலுக்கு சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்து வணங்க வேண்டும். முருகன் அசுரர்களை வதம் செய்தவர் என்பதால் தீய ஆவி பாதிப்பு கொண்டவர்கள் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிப்பு உள்ளவர்கள் இக்கோவிலுக்கு சென்று வழிபடலாம். குழந்தை இல்லாதவர்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வலம் வந்து வழிபட நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு மக்களால் நம்பப்படுது. கோவில்களிலும் உற்சவர் ஒன்றுதான் இருக்கும். ஆனால் இந்த திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடகர், அலைவாய், பெருமாள் என்று 4 உற்சவர்கள் இருக்கின்றார்கள். திருச்செந்தூர் முருகனுக்கு தினமும் 9 கால பூஜைகள் நடைபெறுகிறது. இப்பூஜையின் போது சிறுபருப்பு, பொங்கல், அப்பம், கஞ்சி, தோசை, நெய் சாதம், ஊறுகாய், சர்க்கரை கலந்த பொரி, அதிரசம், தேன்குழல், வெல்லம் கலந்த உருண்டை ஆகியவை நெய்வேத்தியமாக படைக்கப்படுது.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நம்ம திருச்செந்தூர் நாளிக்கிணற்றுக்கு எந்தெந்த தீர்த்தத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றியும் திருச்செந்தூர் முருகனை பற்றியும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் திருச்செந்தூருக்கு போயிருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பார்த்ததை சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.